வெல்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நிறைய விதமான அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அனிமல்ஸ் எல்லாமே மிக பெருசாக மிகவும் பிரம்மாண்டமாக இருக்க அனிமல்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் தமிழ் சோஷியல் பேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது லைகர் அப்படின்னு சொல்லப்படுற சிங்கமும் புலியும் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு அனிமல் தான். இந்த அனிமல் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3.33 meters இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 418 kilograms இருக்குமா. இந்த அனிமல் எங்கே வாழுதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் தான் ஒரு ஜூவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அனிமலை தான் இப்போ இருக்கிற பூனை இனத்திலே மிகப்பெரிய உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் கூட இந்த அளவுக்கு பெருசாக இருக்காதான், சிங்கமும் புலியும் சேர்ந்த தொட்டு தான் இந்த பூனை இனம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் லயன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லைகர் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெயிண்ட் பன்னி. முயல் குட்டி அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிருப்போம். ஆனால் இந்த முயல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 kilograms இருக்குமா. நம்மளால் தூக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பனி வந்து நம்மளுடைய லிஸ்ட்டில் இடம் வச்சிருக்கு. இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 meters 8 inches இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இதோட பேர் வந்து ஜெஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முயல் தான் உலகத்திலே மிகப்பெரிய முயல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலகத்திலேயே மிகப்பெரிய கொம்பு கொண்ட ஒரு மாடு. நார்மலாக மாடுங்கன்னாவே கொம்பெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக மிக பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ மீட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா 3 meters இருக்குமா. அதோடய கொம்பு ரெண்டுத்தையும் சேர்த்தா இது தினமும் அதோடய வேலையை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு கூட சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தினமும் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரணும்னா கண்டிப்பாக இதால் முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் கொம்பு வச்சுக்க தொட்டு நடுவிலே மாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் கொம்பு வச்சுருக்க மாடுன்ற கின்னஸ் ரெக்கார்டே வாங்கியிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்ல்ட்லேயே பிக்கெஸ்ட் ஃப்ராக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தவளை. இதோட லென்த் பார்த்திங்கன்னா 12.5 inches அப்படின்னு சொல்கிறாங்க. இது நார்மலாக இருக்கிற தவளைகளை விட ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 2 kilos இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஒரு வளர்ந்த பூனை இருக்குல்ல அதை கூட கம்பேர் பண்ணினா அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான தவளைகள்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் வாழ்கிற லைஃப் டைமை விட அதிக நாள் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே இந்த தவளை வந்து ரொம்ப பெருசாக வாழ்ந்திருக்கலாம் வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஹார்ஸ்.
ஜாக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குதிரை தான் உலகத்திலேயே ரொம்ப உயரமான குதிரை அப்படின்னு கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கியிருக்கு. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா பிரமிச்சிருவீங்க, அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குதிரை இவ்வளோ பெருசாக இருக்கிறதோட்டு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஹார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குதிரை பார்க்குறதுக்கு நார்மலாக இருந்தாலும் இதோட சைஸு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் ரைட் பண்ணால் ரொம்ப ஹைட்லேருந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரைட் போகிறவங்க நிறைய பேர் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு பிக்கெஸ்ட் கவ். நம்மளை பொறுத்த வரையும் பசுமாடு அப்படின்னு சொன்னாவே ஓரளவுக்கு ஹைட்டு தான் இருக்கும். ஒரு சில மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், மற்ற மாடு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹைட்டு கம்மியாக குட்டியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பசுமாடு பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக மிக பெருசாக இருக்கும். இதோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட உயரம் எவ்வளோன்னு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 6 அடி 4 இன்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பசுமாடு தான் இது. இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1400 கிலோகிராம் இருக்குமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு பிக்கெஸ்ட் டர்டல். இது எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து 2.6 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 960 கிலோகிராம் வருமா? இது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூசன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐலாண்டில் தான் இந்த ஆமையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் உலகத்துலேயே மிகப்பெரிய ஆமைன்னு கூட சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலகத்திலே மிகவும் பிரம்மாண்டமான ஒரு நண்டு. நம்மளுக்கு நண்டுனாவே எல்லாமே சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தான் பார்த்துருப்போம், ஒரு சிலவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த நண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசுன்னா 1.5 அடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1.5 அடியில் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்க ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த நண்டு பேர் ஜாப்பனீஸ் நண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய நண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே வாய்ஸ், இந்த வீடியோவில் எந்த அனிமல் மிக பெருசாக இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுச்சு? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். இது உங்கள் தமிழ் சோசியல் டெக். பாய்.